வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அறுபதோர் யுத்தம் அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் சாதிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 888 முதல் 896 வரை வேத குழிகளில் உள்ள அனைவரும் எழுந்து வருவார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உன்னதமான சீரமைப்பு பணியானது இவ்வண்ணமாக ஜீவனுள்ள ஜாதிகளிடம் ஆரம்பிக்கப்பட்டது போல பூமியின் நெற்றிலையில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் நீட்டிக்கப்படும். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது தூரத்திலே இல்லை. சமுத்திரம் தண்ணில் உள்ள மருத்துவரை ஒப்புவிக்கும். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவிக்கும். யோவான் 5 அதிகாரம் 28-29 வசனங்கள், வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 13 வசனம். ஆம், அந்த மகா நாளின் யுத்தத்தில் நாசம் அடைய போகும் இஸ்ரவேலின் பாதிகளும் கோகு மாகோகின் சேனைகளும் கூட ஏற்ற சமயம் வரும்போது எழுந்து வருவார்கள். சட்டத்துக்கு புறம்பாக நாசப்படுத்துகிற ஒரு சேனையாக மறுபடியும் வராமல் ஒரு தண்டனையால் திருத்தி மனம் திருந்திய தனி மனிதர்களாக அந்த நாளின் வெளிச்சத்தில் அவமானமும் குழப்பமும் நிறைந்த முகத்துடன் வருவார்கள். ஆனால் மறுபடியும் கனத்துக்கும் தூய்மையான ஒழுக்கத்திற்கும் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டு இப்படியான இரக்கம் காண்பிக்கப்படக்கூடியவர்களாக வருவார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் கேட்கப்பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலும் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய நேரமும் மகா உபத்திரவ காலத்தின் அழிவிலிருந்து குணம் அடைவதற்கான நேரமும் கிடைக்கும் போது ஒருவேளை மற்றவர்களுடைய அதாவது அவர்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் மரணத்திலிருந்து பிரேத குழியிலிருந்தும் உயிர்த்தெழுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர்களிடத்தில் சுட்டிக்காட்டி பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு எழுந்து வருவார்கள் என்ற கிறிஸ்துவின் வாக்கு தத்துவம் நிறைவேறுதலையும் சுட்டிக்காட்ட முடியும். மேலும் இறந்து போன நண்பர்களின் மறுசீரமைப்புக்கான விசுவாசம் உள்ள ஜபத்திற்கான பதிலில் இந்த உன்னதமான பணி ஆரம்பித்து தொடர்ந்து முன்னேறக்கூடும் என்று சுட்டிக்காட்டுவது நியாயமான ஒன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட விதத்தில் ஒரு நியாயமான காரியத்தை பிறர் மீது திணிப்பது என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. உதாரணத்திற்கு மருத்துவர் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் பின்னால் இருந்து வரும் பட்டியலின்படி படிப்படியாக திரும்ப அழைக்கப்படுவார்கள். மேலும் இதன்படி உயிர் பெற்று மறுபடியும் எழுந்து வந்தவுடன் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடும் நல்ல வரவேற்பும் மற்றும் அவசியமான சௌகரியங்களும் அளிக்கப்படக்கூடும். அத்தோடு அவர்களுடைய பாஷைகள் நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்களுடன் இவ்வண்ணமாக வரிசையும் ஏற்படுத்தி வைக்கக்கூடும். ஒருவேளை இந்த பட்டியல் மேலிருந்து கீழாக்க வரும்படியான ஒன்றாக இருக்குமே ஆனால் தற்போதிருக்கும் புதிய சூழ்நிலைக்கு சற்றும் ஆயத்தமற்றவர்களாக அந்த உயிர் தெழுந்தவர்கள் தடுமாறி புதியதொரு கூட்டமாக முற்றிலும் அந்நியராக சன்னதியாரின் மத்தியில் இவர்கள் காணப்பட வேண்டியிருக்கும். தீர்க்கதரிசிகளும் பிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் மேல் கூறப்பட்ட விதமான ஆட்சேபனை பொருந்தாது. ஏனெனில் பூரண மனிதர்களாக அறிவு ஒழுக்கம் மற்றும் சரீர ரீதியில் மற்றெல்லா மனிதர்களை காட்டிலும் மிக உன்னத மேன்மையுடையவராக பூரண மனிதர்களாக உயிர்த்தெழும் இவர்கள் தங்களுடைய சோதனை காலத்தை செய்தவர்கள். பிரிந்து போன தன்னுடையவர்களுக்காக ஜெபிக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கான பதில்களும் ஏற்ற வேளையில் நிச்சயமாய் கொடுக்கப்படுமே அன்றி சந்தேகத்திற்குரியதாக இருக்காது. ஏனெனில் இப்படிப்பட்ட சில ஜெபங்கள் இசைவு இல்லாமல் இருந்தாலும் கூட இவர்களுடைய உயிர்த்தெழுதலுக்கான நிச்சயமான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அவரது பட்டியல் ஒருவேளை சபை மற்றும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலில் சுட்டிக்காட்டப்பட்ட விதத்தில் இருக்கலாம். உயிர்த்தெழும் பிரஜைகளுடைய தகுதியும் அவர்கள் எழுந்து வந்து புதிய வாழ்வை தொடங்கி ஜீவிக்க போகும் நண்பர்களுடைய மற்றும் சூழ்நிலையின் பொருத்தமும் அந்த பட்டியலின் தகுதிக்கு பொருந்தியதாக இருக்கும். இப்படிப்பட்ட கோரிக்கையை வைப்பவர்களின் சார்பாகவும் ஓரளவிற்கு ஆயத்தங்களை இவைகள் அவசியப்படுத்தும். இருதயம் மற்றும் வாழ்வின் ஒரு ஆயத்தம், மேலும் பரிசுத்தமான பெரும்பாதைக்குரிய தங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆயத்தம் ஆகியவை அவசியமாக இருக்கும். இவ்விதமாக இப்படிப்பட்ட மறுசீரமைப்புகள் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களது விசுவாசத்திற்கு சன்மானங்களாகவும் உயிர்த்தெழுந்தவர்களுக்கும் கூட தேவைப்படும் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும்.
மிக அற்புதமான தோற்றம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புதிய யுகத்தின் நிர்வாகம் முழுவதுமாக ஆரம்பிக்கப்படும் போது என்ன அற்புதமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும்! ஒரு யுகத்திலிருந்து மற்றொரு புதிய யுகத்திற்கு மாறும் போது ஏற்படும் மாறுதல்கள் இதுவரை முந்தைய காலங்களில் குறிப்பிடும்படியாக இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த மாறுதலோ எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கும். துதி கீதங்களுடனும் நித்திய சந்தோஷத்தை தங்கள் தலை மீது வைத்துக் கொண்டும் மனுகுலம் முழுவதுமே தேவனிடத்தில் திரும்புகின்ற ஒரு அதிசயமான காட்சியை குறித்த சிந்தனையானது சந்தேகமின்றி இதை நம்புவது என்பது மிக நன்மையானதாக காணப்படுகிறது. ஆனால் வாக்குத்தத்தம் செய்திருப்பவர் தமது நல்விருப்பங்கள் யாவையும் செயல்படுத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராகவும் இருக்கிறார். துக்கமும் பெருமூச்சும் நம்மிடமிருந்து பெரும்பாலும் பிரிக்க முடியாததை போல் தோன்றினாலும் துக்கமும் பெருமூச்சும் விலகி ஓடி போய்விடும். பாவமும் மரணமும் ஆண்டு கொண்ட மிகவும் நீண்ட இரவு முழுவதும் ரத்துடுத்தலின் அழுகையும் சாம்பலும் நீடித்திருந்தாலும் ஆயிர வருட ஆட்சியின் விடியலின் சந்தோஷம் காத்திருக்கிறது. எல்லா முகங்களின் கண்ணீரும் துடைக்கப்படும். சாம்பலுக்கு பதில் சௌந்தரியமும் வருஷத்தின் ஆவிக்குரிய பதிலாக சந்தோஷத்தின் எண்ணையும் கொடுக்கப்படும். அவரது ராஜசத்தின் அபிவிருத்தி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு பெரிய பர்வதமாகி ராஜ்யம் பூமியையெல்லாம் நிரப்பும். தானியேல் 2:35. நிரப்பும் அளவிற்கு அது வளரும் வரை பூமியின் ராஜ்யங்கள் பெருகுவதை போலவே தேவனுடைய ராஜ்யம் பல்வேறு பகுதிகளில் பரவும் அல்லது அபிவிருத்தி அடையும். இதை விளக்கலாம். கிரேட் பிரிட்டனின் ராஜ்யம் ஆரம்பத்தில் மாமன்னரையும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் மட்டுமே ஆளுகை செய்தது. அதன் 2 கட்டத்தில் பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தின் பலதரப்பட்ட மந்திரிகளையும் சேர்த்துக் கொண்டது. அதற்கும் மேல் இன்னும் விரிவடைந்து எல்லா ராணுவ வீரரையும் சேர்த்துக் கொண்டது. பிறகு இன்னும் சற்று 10 தூரத்திற்கு போய் போரிட்டு வெற்றி பெற்று இந்தியா போன்ற நாடுகளின் பிரஜைகளாகிய அந்த ராஜ்யத்தின் சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்காதவர்களையும் தனது ஆளுகைக்குள் சேர்த்துக் கொண்டது. அந்தபடியே தேவனுடைய ராஜ்யமும் கூட இருக்கும். ஆவியில் அது பிதாவின் ராஜ்யமாக அனைவரையும் ஆளுகின்ற ஒன்றாய் இருந்தது. மத்தேயு 13:43, 26:29. ஆனால் பிதாவானவர் இந்த பூமியின் ஆளுகையை 1000 ஆண்டு காலம் வரைக்கும் கிறிஸ்து மற்றும் தெய்வீக சுபாவத்திற்கும் மகிழைக்கும் உயர்த்தப்பட்ட சபையாகிய ஒரு பிரதிநிதியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து தீமையை அழித்து புதிய உடன்படிக்கையின் கிருபை நிறைந்த சூழ்நிலையின் கீழ் பிதாவுடன் முழுமையான இசைவுக்கு வரும் யாவரையும் உயர்த்துவதற்காக அவரையே தீர்மானித்திருக்கிறார். அதன் 2 கட்டமாக பூமிக்குரிய அதன் மந்திரிகளை அல்லது பிரபுக்களான மனிதர்களிடையே கண்ணுக்கு புலப்படும்படியான பிரதிநிதிகளையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும். இன்னும் தெளிவடையும் போது யூதர்கள் புறஜாதியார் என்று இந்த ராஜ்யத்தின் நிர்மாணத்தை அறிந்து கொண்டு தங்களுடைய நேர்மையான கீழ்ப்படிதலையும் பக்தியையும் சமர்ப்பிக்கும் யாவரையும் அது தன் ஆளுகையில் சேர்த்துக் கொள்ளும். இன்னும் அதிகமாக விரிவடைந்து முடிவில் தனது பிரமாணத்திற்கு கீழ்படியாதவரை அழித்துவிட்டு படிப்படியாக கீழ்படியும் எல்லா பிரஜைகளையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும். அப்போ சிலர் 3:23, வெளிப்படுத்தல் 11:18. ஜெயம் பெற்ற சமாதானமும் நீதியின் ஆளுகையும் நிலவுகின்ற ஒரு நிலையில் தெரிந்தே எதிராளிகளாகி விட்டவர்கள் அனைவரும் இருப்பு போலின் ஆளுகையால் அழிக்கப்பட்டதொரு நிலைமையே தேவனுடைய ராஜ்யத்தின் 1000 வருட அழுகையின் முடிவில் இருக்கும். வெளிப்படுத்தல் 2:27. ஏசாய தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்தை விளக்கி எழுதியிருக்கிறதாவது, 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான், அழிக்கப்படுவான். அந்த வயதில் வரித்தாலும் அவன் ஒரு குழந்தையை போல் இருப்பான். எனினும் ராஜ்யத்தின் நியாயமான நீதியான ஒழுங்குகளுக்கு வெளியரங்க கீழ்ப்படிதலை காட்டினாலும் கூட அவன் 1000 வருட ஆட்சியின் முடிவு வரையிலுமாவது உயிருடன் வாழ்வான். ஏசாயா 65:20, அப்போ சிலர் 3:23. ஆனால் இப்படிப்பட்டதொரு சமாதானம், ஜெயம் கொண்டு அமுல்படுத்தப்பட்டதொரு சமாதானம்
நீதி நிறைந்த பாரபட்சமற்றதொரு அரசாங்கத்தின் ஆசீர்வாதங்களையும் அனுகூலங்களையும் நிரூபிக்கும் வகையில் சரியான ஒன்றாக இருப்பினும் தேவனுடைய சீரிய கொள்கைக்கு இது மிகவும் தொலைவிலேயே இருக்கிறது. தேவனுடைய சிறந்த ராஜ்யம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் தனது சொந்த விருப்பத்தை செய்வதற்கு சுதந்திரம் உடையவனாக இருக்க வேண்டும். ஏனெனில் தெய்வீக நிலையாகிய நீதியை நேசித்து மீறுதல்களை வெறுக்கும் ஒரு கடுமையான உறுதியை உடையவராக ஒவ்வொருவரும் இருப்பார்கள். இந்த தரமானது பூமி எங்கும் இறுதியாக நிலவியாக வேண்டும். அத்தோடு கூட ராஜரீக பிரதிநிதியின் 1000 வருட அரசாட்சியின் முடிவு காலத்தில் மனுக்குலத்தின் கண்ணியத்திற்கு இதுவே அளவுகோலாக கொண்டு வரப்படும். வெளிப்படுத்தல் 20:7-10 நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கும் விதமாக 1000 வருட ஆட்சியின் முடிவில் அப்பொழுது வாழும் கோடிக்கணக்கான மனிதரின் பூரணம் அடைவதற்கான ஒரு முழுமையான சந்தர்ப்பத்தை பெற்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் தூற்றி பிரித்தெடுப்பதற்கு ஒரு அறுவடை காலம் இருக்கும். இது தற்கால அறுவடை காலத்தில் பாபிலோனாகிய கிறிஸ்தவ மண்டலத்தை தூற்றுவதற்கு ஒப்பானதாகவே இருக்கும். அதோடு யூத யுகத்தின் அறுவடையின் தூற்றும் பணிக்கும் ஒப்பானதாகவே இருக்கும். நமது கர்த்தரின் ஓமையில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை போன்று வெள்ளாடுகளை கர்த்தருடைய செம்மறியாடுகளில் இருந்து முழுமையாக பிரித்தெடுப்பதை 1000 வருட யுக அறுவடையானது நிறுவனமாகும். மத்தேயு 25:31-46. ஆனால் யூத மற்றும் சுவிசேஷ யுக அறுவடைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறு மலையை மட்டுமே கூட்டி சேர்த்ததாகவும் மீதமுள்ள திரளான கூட்டமுள்ள மனுக்குலத்தினை இந்த காலம் வரையில் சாத்தான் வந்தித்து குருடாக்கி வைத்திருப்பதினால் இந்த பெரும் கூட்டத்தினர் தகுதியற்றவர்கள் என்பதே அறுவடைகளின் விளைவுகளாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கும் போது 1000 வருட யுக அறுவடையில் நித்திய ஜீவனுக்குள் வரும் விசுவாசமுள்ள செம்மறியாடுகள் பெரும் கூட்டமாக இருப்பார்கள் என்றும் சிறுபான்மையாக இருக்கும் வெள்ளாடுகள் அழிக்கப்படுவார்கள் என்றும் நிச்சயமற்ற முறையில் நாம் எதிர்பார்க்க கூடாது. எப்படியாயினும் எண்ணிக்கையை அல்ல தரத்தை குறித்தே நமது கர்த்தரின் பரீட்சை இருக்கும். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலர்களும் இல்லை, வருத்தமும் இல்லை. முன்னிறவிகள் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 21:4 என்று சொல்லப்பட்டிருப்பதை போல் இருக்க போகின்ற நித்தியமான சந்தோஷம், சமாதானம் மற்றும் உன்னதமான நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் பாவமும் பாதிகளும் தீமைகளுக்கு இரக்கம் காட்டுபவர்களும் 1000 வருட ஆட்சியை தாண்டி போக மாட்டார்கள் அல்லது அதன் பிறகும் வாழ மாட்டார்கள் என்பதே கர்த்தருடைய உத்தரவாதம். இவ்வண்ணமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படும். அவ்வண்ணமாகவே பிதாவாகிய தேவனின் ஞானத்தையும் நீதியையும் அன்பையும் வல்லமையையும் ஏற்றுக்கொண்டு எல்லா முழங்கால்களும் முடங்கி நாவுகள் யாவும் துடிப்பதற்கு தடையாக இருக்கும் எல்லா அதிகாரங்களையும் வல்லமையையும் கீழாகி போடும் வரையில் பிதாவின் ராஜரீக பிரதிநிதியைப் போல கிறிஸ்து ஆளுகை செய்வார். மேலும் இறுதியாக வெளிப்படையாக கீழ்ப்படுதலை காட்டினாலும் பாவத்தை குறித்த ஒரு அனுதாபம் உள்ள யாவருமே தெளிவாக எடுத்து காட்டியிருப்பதை போலவே 1000 வருட ஆட்சியின் முடிவு காலத்தில் மிகவும் கடினமான சோதனையால் இனியும் ஜனத்தாரிடையே இராதபடிக்கு அழிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:9. அதன்பின் அந்த ராஜரீக பிரதிநிதித்துவத்தின் ஆளுகையை பிதாவினிடத்தில் அவர் ஒப்படைப்பார். இப்படியாக இந்த விஷயத்தை குறித்து அப்போஸ்தலர் விவரிக்கிறார். எல்லா சத்துக்களையும் நமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், ஆவிக்குரிய மரணம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அவரது ஆட்சியின் முடிவு அதன் குறிக்கோளை செய்து முடித்துவிட்டபடியினால் அப்பொழுது அவர் கிறிஸ்து சகல எதிர்க்கும் துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து சகலமும் அவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். 1 Cor 15:24-28. கிறிஸ்துவின் 1000 வருட ஆட்சி முடிந்துவிட்ட பின் பரலோகத்தை போலவே பூமியிலும் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது நிறுத்தப்படுமா? ஓ இல்லை, இதற்கு மிகவும் ஓர் நேர்மாறாக கிறிஸ்துவின் ஆளுகையின் விளைவாக அப்படிப்பட்டதொரு நிலைமை அப்பொழுதுதான் அறியக்கூடும். அந்த காலத்தில் தான் ஆதாம் படைக்கப்பட்ட போது முழு மனதுடன் பாவம் செய்பவர் அழிக்கப்பட்டு
ஆதாம் படைக்கப்பட்ட போது இருந்த பூரண நிலையில் எல்லா மனிதரும் இருப்பதோடு கூட நீரியின் நன்மைகளை குறித்த ஒரு அறிவையும் பாவத்தின் அத்துமீறல்கள் மற்றும் அதன் தீங்கிழைக்கும் தன்மையை குறித்த ஓர் அறிவையும் பெற்றவர்களாக தங்களுடைய சோதனையை வெற்றியுடன் ஜெயித்து விட்டவர்களாக தெய்வீக குணத்திற்கு முழுமையாக இசைந்து போகும் குணாதிசயங்களை முழுமையாக திட்டவட்டமாக தங்களுக்குள் உருவாக்கிவிட்டதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது தூதர்களிடையே பரலோகத்தில் இருப்பது போலவே தேவராஜ்யம் மனிதர்களிடையேயும் அப்பொழுது இருக்கும். பாதைகளின் பலவீனத்திற்காக புதிய உடன்படிக்கையின் கீழ் கிருபையின் ஈவுகளுடனான கிறிஸ்துவின் மத்தியஸ்தமான ராஜ்யத்தின் விசேஷ அம்சங்கள் இனியே எந்த பலவீனரோ அல்லது குறைவுள்ளவர்களோ அதனால் பலன் அடைய வேண்டிய அவசியமே இருக்காது என்பதனால் முடிவுக்கு வரும். தேவனுடைய சாலையில் யாவரும் பூரணமாக இருக்கும் போது கூட எப்படியாயினும் ஒழுங்கு அப்பொழுதும் கூட பராமரிக்கப்படும். ஒழுங்கு என்பது பரலோகத்தின் முதல் பிரமாணமாக இருக்கின்றபடியினால் பூமியின் முதல் பிரமாணமாகவும் அது இருக்கும் என்று நாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இதுவே நீதியின் கோட்பாடுகளையும் வல்லமையையும் உணர்த்தும். அங்குதான் உடன் முதலில் முழுவதும் வெற்றிகரமான குடியரசு இருக்கும். ஒவ்வொரு மனிதனையும் மன்னராகவும் ஒவ்வொரு சக மனிதனும் சமத்துவம் உடையவராகவும் சக மன்னர்களுடைய ஒரு பணியாளராக ஒரு பிரதம மந்திரியையோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியையோ வைத்து பார்ப்பதற்கான தற்போதைய முயற்சிகள் யாவும் பல்வேறு கோணங்களில் தோல்வியையே அடைந்திருக்கின்றன. ஏனெனில் மன ரீதியாகவோ சரீர ரீதியாகவோ நெறிகளிலோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு எந்த விதத்திலுமே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் அல்ல. மேலும் ஒருவராகிலும் தன்னிகரற்றவர் என்று கூறுவதற்கு உண்மையில் தகுதி அற்றவர்கள். ஆனால் பலவீனத்தின் நிமித்தம் அனைவருமே பிரமாணங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் கீழ் இருப்பது தற்போது அவசியம். ஆனால் மத்தியஸ்தமான ராஜ்யத்தின் மூலம் பூரணத்தை மனுக்குளம் அடைந்திருக்கும் போது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு இருந்ததைப் போலவே மக்கள் யாவருமே ராஜாக்களைப் போல் இருப்பார்கள். மேலும் இந்த ராஜாக்களிடத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேவனுடைய 1000 வருட ஆட்சிக்கு பிறகு உள்ளவைகள் அளிக்கப்படும். அதன் பிறகு அன்பின் பிரமாணத்தின் கீழ் இவர்கள் யாவரும் ஒருமனதாக கூடி ஆளுமை செய்வார்கள். அவர்களது பிரதானியானவர்கள் அவர்களிடத்தில் ஊதியம் செய்வது அவர்களது பிரதிநிதியாக இருப்பார். கர்த்தாவே உமது ராஜ்யம் வருவதாக என்று தற்காலத்து பரிசுத்தவான்களின் நலனுக்காகவும் உலகத்தின் நலனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இத்துடன் 13வது அத்தியாயம் முடிவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் அத்தியாயம் 14 யெகோவாவின் பாதுபடியை மகிமைப்படுத்துதல் எனும் பாடத்தினை பக்கம் 897 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.